ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற டெய்லரிங் மிஷின் மோட்டாரில் எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கார்பன் மாற்றுறத நம்ம இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் ஜி. நம்மளுக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மோட்டாரில் எப்படி கார்பன் மாற்றுறது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நான் மோட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கார்பன் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து அந்த கார்பன் வந்து எங்கே கிடைக்கும், அது எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி மோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்பன் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலைலாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான். ஸோ கார்பன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுதான் இது கார்பன், 10 ரூபீஸ் தான். ஸோ டெய்லரிங் டூல்ஸ்லாம் வந்து வைப்பாங்க இல்லையா, த்ரெட்டு, நீடல். ஸோ அந்த கடையில் கேட்டாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 10 ரூபீஸ்க்கு ரெண்டுமே வந்து 10 ரூபீஸ்க்கு வந்துடும். ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இந்த கார்பன்னா என்னன்னு தெரியல, அது எவ்வளோ ரேட்டு இருக்கும்னு தெரியல, மிஷினில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. எந்த கன்ஃபியூஸனும் வேணாம், இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து மிஷினில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ ஆயில் விட்டாச்சு. ஆயில் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த கார்பன் மாற்றுறதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி ஸ்டிச் ஆகுது, அந்த சவுண்ட் எப்படி வருது, அதெல்லாம் நம்ம இப்போ நோட் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த கார்பன் மாற்றிட்ட பிறகு சவுண்ட் எப்படி வருது சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அப்படியே உங்களுக்கு சவுண்டு காமிக்கிறேன், ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்படிதான் சவுண்ட் வருது. இப்போ கார்பன் மாற்றலாம். மாற்றிட்டு ஃபிக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டு பிறகு தச்சு பார்க்கலாம், அப்போ எப்படி சவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே ரிமூவ் பண்ண வேணாம், எல்லாம் அப்படி அப்படியே இருந்தால் போதும். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு இது பிளாஸ்டிக்கில் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது ஆப்போசிட்லேயும் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம கழட்டணும். கை வச்சு இப்படி திருப்பினாவே வந்து அது வந்து இதுவாகும், கழண்டிக்கும். பட் உங்களால் இது கை வச்சு திருப்ப முடியல அப்படின்னா இங்கே வந்து இது மாதிரி இருக்குங்க, ஸ்க்ரூ வச்சுட்டு கழட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரூ வச்சுட்டு லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கையிலேயே வந்து இது மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா கழட்டிக்கும். இங்கே பாருங்கள், கழட்டிடுச்சு. அது உள்ளேருந்து பழைய கார்பன் வெளியே வந்துடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம இந்த சைடும் கழட்டலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ஆப்போசிட் சைடு. இப்போ இதையும் நான் கழட்டுறேன். இங்கே பாருங்கள், கழட்டியாச்சு. அதுலேருந்து கார்பன் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், அப்படி சப்போஸ் கழட்ட முடியல அப்படின்னா இங்கே வந்து ஸ்க்ரூ வச்சு கழட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு திருப்பி நீங்கள் ஸ்க்ரூ வச்சு லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கை வச்சு கழட்டிக்கலாம். இப்போ இது பாருங்கள், இது வந்து பழைய கார்பன். ஸோ வந்து எப்படி இருக்குது பாருங்கள், இதில் அந்த கலரே இந்த இந்த இது உள்ள மாறிட்டு இருக்கு. இப்போது நான் இந்த புது கார்பனையும் நான் எடுத்து காமிக்கிறேன், டிஃப்ரெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து புது கார்பன். 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மாற்றி ஆகணும். ரேட் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்றலாம். இங்கே பாருங்கள், இது வந்து பழசு, இது வந்து புதுசு. இதோட அந்த கம்பியே வந்து டோட்டலாக வந்து இதுவாகிடுச்சு பாருங்கள், கலர் மாறிட்டுருக்கு. இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா இந்த பிளாக் கலராக இருக்குது. ஸோ அதுக்கு தான் மாற்றணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த புது கார்பனை வந்து நம்ம அதில் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த பழைய கார்பன் அவ்வளோதான், வேஸ்ட்டு தான், நம்ம எடுத்துடலாம். மோட்டாரில் கார்பன் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளுக்க இருக்கணும். ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த ஸ்ப்ரிங்கு வந்து உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து மாட்டிக்கும். இழுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து வேஸ்ட்டாக போயிடும், திரும்ப யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் அப்படி தான் போட்டுட்டேன். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து உள்ளே போட்டுட்டேன், அது வந்து திரும்ப இழுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா இழுத்த மாதிரி ஆயிடுச்சு, அது யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ போடுறப்போ அந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே இருக்கணும், ஸ்ப்ரிங்கு வந்து வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி தான் போடணும், கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ கார்பன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மோட்டர் எப்படி போகுது சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஆனால் சவுண்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடமுடை அது மாதிரி கேட்டுச்சு. இப்போ அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 6 மந்த்ஸ் வந்து மாற்றுங்க. ஸோ சூப்பராக தைக்குதுங்க, நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கார்பன் மாற்றத்துக்கு நம்ம எதுவுமே கழட்ட வேண்டாம், வெறும் இந்த ஸ்க்ரூ மட்டும் கழட்டினா போதும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் அது மாதிரி மிஷின் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கார்பன் எப்படி மாற்றது சொல்லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரியாதவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை.